சமையல் நிகழ்ச்சி ஆரம்பம் ஆகிட்டு வருது. அதுல வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கலுக்கு என்னன்னாக்க, ஒரு டம்ளர் பச்சரிசி, கால் டம்ளர் பயத்தம்பருப்பு நல்லா களைஞ்சி வச்சுக்கிட்டேன். களைஞ்சி வச்சுக்கிட்டேன். அதுல வந்து வேப்பங்காய், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நீங்க வந்து சில பேருக்கு முழுசா போட்டா பிடிக்கும், சில பேருக்கு பொடிச்சு போட்டா பிடிக்கும். அது வந்து நம்ம முழுசா போட்டா வாசனை இருக்கும்னா கூட சில பேருக்கு அதை பொறுக்கி பொறுக்கி தனியா எடுத்து வச்சுடுறா, அப்ப வந்து அது வேஸ்டா போறது. அதனால நம்ம வந்து கடைசியிலே பொங்கல்லாம் ஆன விட்டு இதை ஒன்னு ரெண்டுமா பொடிச்சுட்டு நம்ம வந்து நெய்யை ஊத்தி அது எல்லாத்தையும் தாழ்ச்சி கொட்டி அதை கொட்டி நம்ம கலந்துடலாம். இப்ப வந்து இது ஒரு டம்ளர் அரிசி, கால் டம்ளர் இந்த பயத்தம்பருப்புக்கு நாலுல இருந்து நாலே கால் நாலு டம்ளர் உடனே ஜலம் ஊத்தலாம். ஜலம் காய்ந்து இப்ப நல்லா தலைச்சு கொதிச்ச உடனே இந்த அரிசியை கலைஞ்சி போடணும். அதுக்கு தந்து நம்ம அந்த ஒரு டம்ளர் அரிசிக்குள்ள உப்பை போட்டு அதை நல்லா கொதிச்சு விட்டுடலாம். கொதிச்சு விட்டோடனே நல்லா வெந்த உடனே இதெல்லாம் வறுத்து அதை கொட்டி நம்ம கிழி அரைச்சிடலாம். சரி பாட்டி, இப்ப என்ன பண்ண போறோம்? ஜலத்தை அடந்து ஊத்திக்கிறேன். ஜலம் ஊத்திக்கணுமா? சரி ஓகே. One, two, three, four. சரியா? சரி பாட்டி, அடுத்த கேஸ் பத்தி வச்சுக்கிறேன். சரி, அடுத்தது இது கொஞ்சம் கொதி வரட்டும். சரி, தலையில கொதிக்கிறதுக்குள்ள நம்ம நீ ஏதோ கல்யாணி ராகம், கல்யாணி ராகம் அப்படின்றியே, அந்த பாடுறியா என்கிட்ட எங்களுக்கு? அதாவது நாளா பண்ணும் சும்மா கொஞ்சமா. ஆஸ் யூஷுவல். ததறி நா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்ச உடனே இந்த களைஞ்சி வச்ச இந்த அரிசி லைட்டா சூடானா போதுமா? கொதிக்கணுமா? கொஞ்சம் கலக்கணும். சரி, அதுக்கு உப்பு போட்டலாமா? நம்ம முதல்லயே உப்பு போடலாமே. உப்பு போட்டு நீ சொல்லுவிய பாட்டி, உப்பு போட்டா தலை சீக்கிரம் வந்துடும். அது நம்ம எடுத்துக்கொண்ட அரிசிக்கு இந்த உப்பு சரியா இருக்கும். அதாவது ஒரு டீஸ்பூனா? ஒரு டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் ஓகே. சரியா? இது ஒன்னே கால் ஸ்பூன் இருக்கும். பயத்தம்பருப்பு சேர்த்து போட்டு அதான் ஒன்னே கால். சரி, இப்ப தண்ணி தலை வரட்டும். நான் கொதிக்கட்டும். எங்க மாமியார் வந்து இது குட்டியா ஒரு சீதா கல்யாணம் மாதிரி ஏதாவது சமைச்சுட்டே கிட்ட பாடுவா. ஓஹோ, எனக்கு ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஞாபகம் வந்தவர்களையும் பாடுறேன். குட்டியா தான் இருப்பான் எனக்கு. மிதிலை என்றொரு ராஜ்யத்தை மன்னர் ஜனகராண்டனராம். மிதிலை என்றொரு ராஜ்யத்தை மன்னர் ஜனகராண்டனராம். சீதை என்பவள் அவர் மகளாம், செல்லமாய் வளர்க்க பட்டனலாம். தக்க பருவம் அடைந்தனலாம், தகுந்த மணாளனை தேடினராம்.
ஏக்கம் ஜனக கொண்டனராம் எவருக்கு அவளை மணப்பதென்று சிவனார் தந்த வில் ஒன்று அவரிடம் இருந்ததாம் நெடுநாளாய் எவரும் அந்த பெருவில்லை அசைக்கவும் கூட முடியாதாம் அந்த வில்லை பொடிப்பவர்க்கு அளிப்பேன் செய்தைய என்றுரைத்தார் வேந்தர்கள் பலரும் முயன்றனராம் வில்லை ஒடிக்க முடியவில்லை தசரதர் என்றொரு ராஜாவின் தனயக ராம லட்சுமணரோடு விஸ்வாமித்ர மாமுனிவர் விரைந்து வந்தார் மிதிலைக்கு முனிவர் மொழியை மேற்கொண்டு முறித்தார் ராமர் சிவதனுசை முனிவர் மொழியை மேற்கொண்டு முறித்தார் ராம சிவதனுசை இனிது நடந்தது திருமணமும் இனிது நடந்தது திருமணமும் ராமர்க்கும் சீதைக்கும் சிறப்பாக இனிது நடந்தது திருமணமும் ராமர்க்கும் சீதைக்கும் சிறப்பாக பாட்டி அதுக்கு இது வந்து சின்னதா எங்க மாமியா பண்ண சீதா கல்யாணம் சின்னதா குழந்தை எல்லாம் தூங்க வைக்கிறாங்க சரியே ஏதாவது வேலை செய்யும் போது இந்த பாலும் பொங்கல் நல்ல நேரமா இருக்கு பாருங்க சுவாமி கோவில் இருக்கிற பொங்கல் மாதிரி இருக்கு பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் அந்த காலத்துல சொல்லுவாள் மாதிரி மாசத்துல கையொழுக கையொழுக நெய்யொழுக பொங்கல்னு சொல்லுவாள் கையொழுக நெய்யொழுக பொங்கல் அது மாதிரி இப்ப நான் வந்து என்ன காஞ்ச உடனே இந்த மிளகு சீரகத்தை நான் பொடிச்சு வச்சுட்டேன் மிளகு 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 ஒரு டீஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு இது வந்து கொஞ்சம் இஞ்சி இஞ்சி விழுது வச்சுருக்கேன் ஒண்ணு குத்திரமா அப்படி நசுக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை இந்த நெய் காஞ்ச உடனே என்ன பண்ணனும் இதை ஊத்தி என்ன ஒரு பிரட்ட பிரட்டி இந்த பொங்கல்ல கொட்டி கலர வேண்டிதான் பொங்கல் வெண் பொங்கல் ரெடி முந்திரி அப்ப நான் போடல கையில இல்ல முந்திரி இந்த கையில நல்லா போட்டு நல்லா பண்ணா இன்னும் நல்லாவே இருக்கும் சரி எடுத்துருப்பாட்டு இப்போ நெய் நல்லா காயட்டும் நம்ம பார்க்கலாம் காயட்டும் இப்போ நெய் காஞ்சிடுத்து கொஞ்சம் காயட்டும் கொஞ்சம் இன்னும் சூடு வருது பட்டி அதான் சொன்னேன் காஞ்சிடுத்து பத்திரா இப்போ இந்த மிளகு ஜீரக பொடி இஞ்சி நல்லா நெசுக்கி வச்சுருக்குமா நீ இஞ்சி கருகப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு பொங்கலில் போட வேண்டியதான் ஆமாம் போட்டுக்கலாம் மிளகு விழுதா போடுறாப்பா நெய்யில பொறிச்சு போட்டா வாசனை மிளகு முழுசா போட்டா பாதி பேர் குழந்தைங்கன்னா மிளக தனித்தனியா எடுத்து எடுத்து பொறிச்சு வச்சிடறா கருவேப்பிலையும் நான் இது பாதி பொடிச்சிருக்கேன் ஏன்னா அது ஐயன் கருவேப்பிலை சேரணுங்கிறதுக்காக வேண்டி பாதி பொறிச்சு போட்டிருக்கேன் பாதி முழுசா போட்டிருக்கேன் ஆமா ஒன்னா கிழக்கி கரெக்டா பெண் பொங்கல் ரெடி அப்படிதானே என்ன பண்ண போற பாட்டியோட டெக்னிக்கை பாருங்க வேஸ்டே பண்ண மாட்டா எதுவுமே கொஞ்சம் பொங்கலை போட்டோம்னா ஒட்டாம வருது வெரி குட் பாட்டி இப்படிதான் இருக்கணும் வேஸ்ட் பண்ணவே கூடாது எதுவுமே அவ்வளோதான்ப்பா
ஆச்சா வெண்பொங்கல் ரெடியா? ரெடி. பொங்கல் கத்திரிக்காய் சிதம்பரம் கொஸ்து ரொம்ப ஃபேமஸ். சிதம்பரத்துல கத்திரிக்காய் கொஸ்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து நடராஜருக்கு அது வந்து நெய்வேத்தியம். பொங்கலும் இந்த கொஸ்தும் கோவில்ல வந்து வெங்காயம் போடாத பண்ணுவா. நம்ம ஆத்தவேங்கிறது கத்திரிக்காய் சிதம்பரம் கொஸ்து கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்கி நம்ம பண்றோம். இது அடுத்த ரெசிபியா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி ஓகே பாருங்க என்னன்னா, இத பாருங்க இது ரெடி ஆயிடுத்து, பொங்கல் ரெடி ஆயிடுத்து. இந்த வாரம் பொங்கல், அடுத்த வாரம் வீடியோல உங்களுக்கு கொட்ஸ் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். சரியா?